இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 27வது சங்கீதம் 3வது வசனம். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பயம் என்பது அழிவுக்கு ஏதுவான ஒரு சக்தி. சாத்தானுடைய மிக முக்கியமான ஆயுதம் இந்த பயம்தான். அவன் நம்மை பயப்பட வைத்து தந்திரமாக ஏமாற்றி விடுகிறான். நமக்கு அவிசுவாசம் பரவிப்பதற்கான சாத்தானுடைய சூழ்ச்சி தான் இந்த பயம். நாம் பயப்பட ஆரம்பிக்கும்போது பிசாசிற்கு நம் வாழ்க்கையில் அனுமதி கொடுத்து விடுகிறோம். ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தேவன் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செயல்பட விட்டு கொடுக்கிறோம். வேதம் நமக்கு எண்ணிலடங்கா வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறது. அதிலும் பயத்திற்கு எதிராக அநேக வாக்குத்தத்தங்கள் உள்ளது. அவர் நமக்கு தைரியத்தின் ஆவியை தந்திருக்கிறார். டிவியில் என்னென்ன கெட்ட செய்திகள் வந்தாலும், சுற்றி உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராகவே இருந்தாலும், நம் வேதம் சொல்கிறது நம்மால் பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று. முற்றிலும் அழிவை கொண்டு வரும் பயத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். மத்தேயு 14 அதிகாரத்தில் பேதுரு இயேசுவை நோக்கி தைரியமாக தண்ணீரில் நடக்க ஆரம்பிக்கிறார். இயேசுவின் மீது கொண்ட விசுவாசத்தினால் தைரியமாக நடக்கிறார். ஆனால் அவன் ஏன் மூழ்க ஆரம்பித்தான்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. பலத்த காற்றினை கண்டு பயந்து, ஆம், அவன் பயந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பலத்த காற்று ஏற்கனவே வீசி கொண்டுதான் இருந்தது. எனவே அந்த காற்று பேதுரு மூழ்குவதற்கு காரணமல்ல, அதை கண்டு பயந்த பயம்தான் காரணம். பயம் வந்தபோது அவனுடைய விசுவாசம் அவனிடம் காணாமல் போய்விட்டது. அதுவரை இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த பேதுருவின் கண்கள் எப்போது சுற்றியிருந்த சூழ்நிலையாகிய பலத்த காற்றின் மேல் பதிந்ததோ, அப்போது பயம் அவனை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் இயேசுவே என்று கூப்பிட்ட போது இயேசு கிறிஸ்து கை தூக்கிவிடும் நல்ல தெய்வமாக இருக்கிறார். இன்றைய வசனத்தில், எனக்கு எதிராக ஒரு பாளையமே இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நமக்கு எதிராக எவ்வளவு பெரிய யுத்தம் நடந்தாலும், அந்த யுத்தம் மனிதர்களினால் வந்தாலும் இயற்கையினால் வந்தாலும், நாம் நம் நம்பிக்கையை தேவன் மேல் வைத்து பயப்படாமல் இருப்போமாக. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. இந்த பயம் அப்படிங்கிறது எவ்வளவு பொல்லாது என்பதை எங்களுக்கு நீங்கள் காட்டியிருக்கீங்க ஏசப்பா, சொல்லி தந்திருக்கீங்க ஏசப்பா. அம்மே, இந்த பயப்படும்போது சாத்தானுக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இடம் கொடுக்குறோம் ஏசப்பா. அமேன். அவனுடைய வேலைகளை அவன் செய்ய ஆரம்பித்து விடுகிறான். எப்போது நாங்கள் இந்த பயத்தை விரட்டி அப்பா உங்கள் மேல் நாங்கள் விசுவாசமாக இருக்கிறோமோ, அப்போது தான் நீங்கள் எங்களுக்காக யுத்தம் செய்ய முடியும் ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் அப்பா விசுவாசத்தை துவக்குகிறவராகிய நீங்கள் அப்பா துவக்குங்க ஏசப்பா, விசுவாசத்தை துவக்குங்க ஏசப்பா. எப்பொழுது நாங்கள் உண்மை சார்ந்து இருக்கணும் ஏசப்பா. எங்கள் இருதயம் முழுவதும் ஏசப்பா உம்முடைய விசுவாசத்தினால் நிரப்புங்க ஏசப்பா. அமேன். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலைகளையும் பார்த்து அப்பா பயந்து அந்த சூழ்நிலைகளை பேசாமல், சூழ்நிலைகளை பார்த்து பேச வைங்க ஏசப்பா. நீங்கள் மலையை பார்த்து பேச சொன்னீங்க ஏசப்பா, அது தள்ளுண்டு போகும்னு சொன்னீங்க ஏசப்பா. அம்மேன். எங்கள் பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் பேசும்போது அது தள்ளுண்டு போகணும் ஏசப்பா. அம்மேன். நீங்கள் சிலுவையில் எங்களுக்கு முடித்து கொடுத்த காரியங்களினால் உள்ள அதிகாரத்தினால் பேசுகிறோம் ஏசப்பா. சாத்தான் ஆனவன், தோற்று போனவன், அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஏசப்பா. அவன் அப்பா எங்கள் வாழ்க்கையில் எந்த விளைவுகளையும் கொண்டு வர முடியாதுப்பா. நோய்களை கொண்டு வர முடியாது, கடன்களை கொண்டு வர முடியாது, சமாதான குலைச்சலை கொண்டு வர முடியாது. அவனால் எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது ஏசப்பா. அம்மேன். இன்று இரவு அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் அப்பா, நான் சேர்ந்து நாங்கள் ஒருமனப்பட்டு அறிக்கை இடுகிறோம் ஏசப்பா. அம்மேன். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்பா. இதுவரை எங்களை நடத்துகிற நீங்கள் முடிவு பரியந்தும் எங்களை நடத்துகிறீங்க ஏசப்பா, எங்களை தாங்குறீங்க ஏசப்பா. தப்பு
அனுபவிக்கிறீங்க ஏசப்பா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் உம்முடைய செல்ல பிள்ளைகள் ஏசப்பா. அமேன். அப்பா, இருக்கிறதுலே பெஸ்ட்டாக நீங்கள் எங்களை உருவாக்கியிருக்கீங்கப்பா. அறிவாளிகளாக உருவாக்கியிருக்கீங்க ஏசப்பா. ஞானவான்களாக உருவாக்கியிருக்கீங்க ஏசப்பா. ஏனென்றால் அறிவாளிகளுக்கு அறிவையும் ஞானவான்களுக்கு ஞானத்தையும் நீங்கள் தான்ப்பா கொடுக்குறீங்க. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை எல்லாரும் முக்கியமான ஒரு நபராக கருத வைக்கிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. வேலை பார்க்குற இடங்களில் உயர்த்தி வைத்து அழகு பார்க்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. வீடுகளில் அப்பா, குடும்பத்தில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு கொடுக்கணும் ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஒரு நல்ல அம்மாவா, நல்ல அப்பாவா எங்களை வாழ வைக்கிறீங்கப்பா, அதுக்காக நன்றி. நல்ல மகளா, நல்ல மகனாக வாழ வைக்கிறீங்க ஏசப்பா, அதுக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் கடமைகளை நாங்கள் ஒழுங்காக கிரமமாய் செய்யணும் ஏசப்பா. அப்பா, எங்களை நீங்கள் முந்தி அன்பு செஞ்சீங்க ஏசப்பா, அதற்காக நன்றி ஏசப்பா. அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. பிதாவானவர் தன் ஒரே குமாரனை எங்களுக்காக தந்தீங்க ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இவ்வளோ பெரிய அன்புக்கு நாங்கள் என்னப்பா பதில் செய்கிறோம்? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் முணுமுணுக்கிறோம், கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அழுகிறோம், வேதனைப்படுறோம். இவ்வளவு பெரிய அன்பான தேவன் எங்களுக்கு இருக்கும்போது நாங்கள் எப்படிப்பா இதெல்லாம் செய்ய முடியும்? அம்மையன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் இருதயங்களை மாற்றுங்க. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளின் இருதயத்தை மாற்றுங்க ஏசப்பா. எங்கள் கண்களை திறந்து காட்டுங்கப்பா. எங்களுக்காக நீங்கள் செய்து வைத்திருக்கிற காரியங்களை அப்பா, எங்கள் கண்களை திறந்து காட்டுங்க ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளில் குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அம்மையன், அவங்களுக்கு என்று நீங்கள் வைத்திருந்த குழந்தையை அப்பா அவங்க கண்களில் காட்டுங்க ஏசப்பா. கண்களை திறக்க வைங்க ஏசப்பா. அம்மையன், ஆகாரின் கண்களை திறந்தது மாதிரி இந்த பிள்ளைகளின் கண்களை திறந்து அவங்களுக்குன்னு நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காட்டுங்க ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லாத்தையும் படைத்து முடித்ததுக்கப்புறம் தான்ப்பா நீங்கள் ஆதாமே வாழ படைச்சிங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிச்சிங்க ஏசப்பா. அதே மாதிரி தான்ப்பா இன்றைக்கி எங்களுக்கு எல்லா தேவைகளையும் நீங்கள் செய்து முடிச்சிட்டிங்க ஏசப்பா. எங்களுக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் ரெடியாக வைத்திருக்கீங்க ஏசப்பா. அதை பார்க்க முடியாதபடிக்கு எங்கள் கண்கள் தான்ப்பா குருடாக இருக்குது. இன்றைக்கு அதில் ஒரு வெளிச்சம் வரணும் ஏசப்பா. உங்கள் மகிமையினால் அது பிரகாசம் அடையணும் ஏசப்பா. அமேன். உங்கள் தொடுகையினால் எங்கள் கண்கள் திறக்கப்படணும் ஏசப்பா. எங்களுக்குன்னு நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எங்கள் கண்களில் தெரியணும் ஏசப்பா. எல்லா நேரங்களிலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரிக்கணும். நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகள், செய்கிற நன்மைகள், செய்ய போகிற நன்மைகள் ஒன்றொன்றாய் நினைத்து அப்பா நாங்கள் உம்மை துதிக்கணும் ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கணும் ஏசப்பா. அம்மே நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் கரங்களோடு எங்கள் கரங்களை இணைத்து வைத்திருக்கீங்கப்பா, அதுக்காக நன்றி. ஒரு நாள் அதை கைவிடாதீங்க ஏசப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. எங்கள் கரங்கள் உம்முடைய கரங்களுக்குள்ள இருக்குது ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் உடம்பு முழுவதும் ஏசப்பாவோட ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, எங்கள் குடும்பத்திலேயோ எங்கள்லேயோ எங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா நோய்கிருமிகளும் சாகிறது ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களுக்குள் பிழைத்திருப்பது கிறிஸ்துவே. இனி எங்கள் உடம்புக்குள் எந்த ஒரு பழுதும் இல்லை ஏசப்பா. எல்லாமே நன்மைக்கு எதுவாக எங்களுக்கு நடக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். இன்று இரவு முழுவதும் ஏசப்பா எங்களுக்கு சுகமான நித்திரை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க ஏசப்பா. ஆமென். வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஏசப்பா. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், மந்திரம், பில்லி, சூனியம், சாபம், பாவம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி காப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.